கோயம்புத்தூர் ரோடு, கரூர் டு கோயம்புத்தூர் ரோடு இது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரோடுன்னா இந்த கோயம்புத்தூர் ரோடு தான். கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு பைபாஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பாளையன்ற இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே தான், கோயம்புத்தூர் வரைக்கும் ஒன் வே தான் இருக்குல்ல. ரொம்ப மோசமான ஒன் வேங்கிறது. ஏன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டாரங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எவ்வளோ மோசமாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க. இந்த ரோட்டில் மட்டும் நீங்கள் யாராவது வெளியே விழுந்து இந்த கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது நல்லா பார்த்து கவனமாக வரும் பாருங்கள். ஒன் வேலே காரில் எவ்வளோ வேகமாக இருக்கும். அங்கே பாருங்க ஆட்டோக்காரன் பார்த்தீங்களா எந்த இதில் ஏறி போகிறான்ட்டவன். அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள், பெஸ்ட்டு மிஸ்ஸில் குத்திருப்பான். ஏன்னா இதில் வந்து ஒரு கரெக்டாகவே போக மாட்டுறாங்க. வண்டியிலலாம் நைட் நேரத்தில் வந்தால் இடிச்சுட்டு போனால் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்தளவுக்கு மோசமான ரோடு. இந்த ரோட்டில் யாராவது கரூருக்கு இந்த கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது நைட் டைம்லலாம் அவ்வளோக்கும் வராதிங்க, முடிஞ்சால் பகலில் வர பாருங்க. பொறுமையாக வாங்க, ஓரமாக வாங்க. ஏன்னா அங்கே பாருங்கள் அந்த கார்காரெல்லாம் எங்கே ஏறி வரான் பாருங்கள், டூ வீலர் போகிற இடத்துல ஏறி வரான். அதனால் நல்லா பார்த்து வாங்க, பத்திரமா வரணும். அதே மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு போல் பேசிகிட்டே போகிறாங்க ரோட்டில். அதனால் பார்த்து பத்திரமா வரணும் கண்டிப்பாக. இந்த ரோடு மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ஏன்னா இருக்கல மோசமான ரோடு கோயம்புத்தூர் ரோடு. காங்கேக்காரங்க வெள்ளை கோயிலுக்காரங்க இதுக்கெல்லாம் இந்த ரோடு தெரியாது அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு. ஐயோ இந்த லவர்ஸ் ஜூடி வேறங்க சை. நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக வரணுங்க. லாரி அதிகங்க, லாரி இந்த கோயம்புத்தூர் பஸ்ஸு இவங்க ரெண்டு பேர் அந்த ப்ளூ கலர் பஸ்ஸுங்க கோயம்புத்தூர் பஸ்ஸு. எப்பா இதனால் ஆள் படுக்க போட்டு போகிறான், வண்டி ஏர் பஸ்ஸுனால பறக்குது ஒன் வேல. ஆமாங்க, இது வந்து கவுர்மெண்ட்காரங்க வந்து எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. இந்த ரோடை பைபாஸாக மாற்ற மாட்டுறாங்க. பைபாஸாக மாற்றினாங்கன்னா எப்படி இருந்தாலுங்க இந்த கரூர்லேருந்து கோயம்புத்தூரே டெய்லி எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஆகும், எங்கேயாவது ஆகும். அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த கோயம்புத்தூர் மட்டும் பைபாஸாக ஆகுங்க. ஏன்னா நிறைய பேர் உயிரை காப்பாற்றலாம் கண்டிப்பாக இந்த பைபாஸ்லாம் ஆகலாம். பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறானுங்க அப்படின்ட்டு. இதே ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாகவே இருக்கும் இந்த ரோடு. அதனால் கவர்மெண்ட் எது எதுக்கோ செலவு பண்ணுறீங்க, அதுக்கு 500 கோடி ஒதுக்குறீங்க, இது எல்லாத்துக்குமே 500 கோடி 1000 கோடி 2000 கோடி அப்படி ஒதுக்குறவங்க. இந்த ரோட்டில் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த ரோட்டை மட்டும் எப்படியாவது பைபாஸ் ஆக்கி விடுங்க. நிறைய பேர் உயிரை காப்பாற்றலாம் இந்த ரோடை பைபாஸ் ஆக்கலாம். அப்படி இல்லை இதில் செக் பண்ணி பாருங்கள், இதில் இந்த ரோட்டில் மட்டும் எவ்வளோ ஆக்சிடென்ட் கேஸ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்த ரோட்டை எப்படியாவது பைபாஸ் ஆக்கி விட்டுருங்க. ஏன்னா இருக்க கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மோசமான ரோடு இந்த ரோடு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒன் வே கோயம்புத்தூர் மக்கள் அதிகமாக போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ரோட்டில். ஓவர்லோடு வண்டியெல்லாம் வருதுங்க. அது NH7 கூட பரவாயில்லைங்க, அது ஆக்சிடென்டெல்லாம் அவ்வளோக்கு இல்லை. இந்த ஒரு ரோடு மட்டும்தான் அவ்வளோ ஆக்சிடென்ட்டு. அதே நைட் நேரத்தில் ரொம்ப நிறையவே நடக்குது ஆக்சிடென்ட்டு. அதனால் கவர்மெண்ட்டு இதில் தலையிட்டு இது பைபாஸாக ஆக்கி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் உயிரை காப்பாற்றலாம் பாருங்க. அதனால் தாழ்ந்த இடம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இது எங்கே எடுக்கிறேன்னா விஸ்வநாதபுரி பக்கத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நான் 2-3 பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு டெத் ஆகிட்டாங்க. அதனால தான் இந்த ரோடு எப்படியாவது நம்ம பிடிச்சி போடுவோன்னு வந்தேன். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. இந்த ரோடு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கரூர் டு கோயம்புத்தூர் ஒன் வே. இந்த இது ஒன் வேவே எப்படியாவது பைபாஸ் ஆக கொடுங்க, நிறைய பேர் உயிரை காப்பாற்றலாம். எது எதுக்கோ நீங்கள் முடிவு ஒதுக்குறீங்க, இந்த பைபாஸை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. அத்தனை ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க, டெய்லி ஒரு ஆக்சிடென்ட்டு, டெய்லி ஒரு ஆக்சிடென்ட்டு. அங்கங்கே ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, சின்ன ஆம்புலன்ஸு, டெய்லி ஒரு ஆக்சிடென்ட்டு, யாரும் கண்டுக்க மாட்டேங்க. நானும் ஒரு 5 இயர்ஸாக இருக்கும் இப்போ யூடியூப்பில் ஆரம்பித்தேன், யாருமே கண்டுக்கிறாங்க. பாருங்கள் எப்படி வரான்ட்டு உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள் வண்டி எப்படி வர்றான்னு பாருங்கள். அங்கே ஏறுறான் பாருங்கள், ஓரத்தில் ஏறுறான் பாருங்கள் இந்த டெம்போ காரன். இப்போ ஆப்போசிட்டில் வந்தானே எவனா குத்துவாங்க. நாங்கள் பாருங்கள் ப்ளூ பஸ், இந்த பஸ்ஸை மட்டும் பாருங்கள் அவன் எப்படி வரான்னு பாருங்கள். இந்த பஸ்ஸுக்காரன எதில் ஏறி வரான் பாருங்கள், ரோட்டை அடைச்சிட்டு வரான். கும்பகோணம் திருச்சிட்டு கும்பகோணம் வண்டி ரொம்ப
ரொம்ப மோசமான ரோடுங்க. இவ்வளவு நாள் தாங்க இருக்கிற முக்காவாசி ஆக்சிடென்ட் ஆகுறது. ஒரே ரோட்ல வர மாட்டானுங்க, அப்படியே ஏறிடுறானுங்க இன்சைடு.